மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்திய இந்திய வானூர்தி படையினருக்கு மருத்துவர் ராமதாஸ் பாராட்டு. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் நுழைந்த பாகிஸ்தான் உளவு வானூர்தியை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம். திருவில்லிபுத்தூர் அருகே எதிர்பாராத விதமாக உளவூர்தி வட்டகையில் சிக்கி கருப்பசாமி என்பவர் உயிரிழப்பு. ஊசலம்பட்டி அருகே மணல் கடத்தலில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை. புதுச்சேரியில் நெகிழி பொருட்களுக்கான தடையை நீக்கக்கோரி 1000க்கும் மேற்பட்ட வணிகர்கள் ஊர்வலம். குடிநீர் வசதி செய்து தரக்கோரி உசிலம்பட்டியில் உள்ள மதுரை காமராசர் உறுப்பு கல்லூரியில் மாணவர்கள் போராட்டம். வனப்பகுதியில் தீப்பற்ற வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை, சேலம் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி எச்சரிக்கை. திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை அருகே புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. ஜெயலலிதாவின் 71வது பிறந்தநாளையொட்டி உசிலம்பட்டியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமானோர் பங்கேற்பு. சேலத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட நெகிழிப் பொருட்கள் பறிமுதல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.